வணக்கம். இன்னைக்கு மில்லட்ல தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த மில்லட்ல வேணாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு குதிரைவாலி மில்லட் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு விட்டு நல்லா ஊற வச்சிடுங்க. 1 கப் தண்ணி எடுத்துட்டு 1/2 கப் மில்லட்டுக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கணும். அந்த பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மில்லட் இதில் சேர்த்துக்கலாம். மில்லட்டை சேர்த்ததும் ஸ்டவ்வை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு அப்படி வேக வச்சுக்கலாம். இப்போது மில்லட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு அப்படியே ரெஸ்டில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா எடுங்க. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலை, 1/2 டீஸ்பூன் உளுந்து எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் அது கூட 1 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய் 1, கேஷ்யூ நட்ஸ் 4-5 எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், 1/2 கப் தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காவை 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக் பண்ணி வச்ச மில்லட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த தேங்காவோட கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ சூடான சுவையான மில்லட்டில் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.